வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்கப்படுறது பைப்ஸ் அண்ட் சிஸ்டமில் ஃபர்ஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து டைம் அண்ட் ஒர்க்கு கான்செப்ட்லாம் பார்த்துருப்போம் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் ஸோ நிறைய சம் ஃபார்ட்டி செவம் வரைக்கும் பார்த்தாச்சு ஸோ அந்த ஃபார்ட்டி செவன் வரைக்கும் பார்த்தா அதே கான்செப்ட் தான் இங்கே பைப் அண்ட் சிஸ்டமில் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் அதில் பார்த்த டெக்னிக் அப்படின்றதுனால இதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ வாங்க சமைக்க போகலாம் ஸோ டூ பைப்ஸ் ஏ அண்ட் பி கேன் ஃபில் ஏ டேங்க் இன் டுவெண்ட்டி அண்ட் தேர்ட்டி மினிட்ஸ் ஸோ ரெண்டு பைப் இருக்கு ஏபி அப்படின்ற ரெண்டு பைப்பு அது வந்து ஒரு தனி தொட்டிய இருபது நிமிஷத்துலயும் ஏன்ற பைப்பு இருபது நிமிஷத்துலயும் பீன்ற பைப்பு முப்பது நிமிஷத்துலையும் அந்த டேங்கை ஃபில் பண்ணும் இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அது அப்படியே எழுதுறேன் ஏன்ற பைப்பு இருபது நிமிஷத்துலயும் பீன்ற பைப்பு முப்பது நிமிஷத்துலயும் அந்த டேங்கை ஃபில் பண்ணும் அடுத்து இஃப் போத் ஆஃப் த பைப்ஸ் ஆர் யூஸ் ஸோ ரெண்டு பைப்பையும் யூஸ் பண்றோம் தென் ஹவ் லாங் வெள்ளி டேக் டு ஃபில் த ட டங் ஸோ ரெண்டு பைப்பையும் ஒரே நெட்ல திறந்து விட்டா அந்த தண்ணி தண்ணித்தொட்டியை நிரப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ நம்ம பழக்கம் போல இருபது முப்பது ரெண்டுக்கும் மீச்சியமாக கண்டுபிடிக்கிறோம் ஸோ மீச்சியமாக ஏற்கனவே நிறையாட சொல்லி கொடுத்தாச்சு வீடியோவும் தனியாக போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்துக்கோங்க மீச்சியமாக எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது ஸோ பெண்ணை எங்களுக்கும் மிச்சயமா கண்டுபிடிக்கிறது தசமே எங்களுக்கு மிச்சயமா கண்டுபிடிக்கிறது எல்லாமே போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க கீழே போய் டிஸ்கிரிப்ஷன்ல பாத்துக்கோங்க ஸோ இப்போ

அறுபது யூனிட் அளவு இருக்கக்கூடிய தொட்டியை இருபது நிமிஷத்துல ஏ நிரப்புது அப்போ ஒரு நிமிஷத்து வேலை அப்படின்னு பார்த்தா அறுபது பை இருபது ஏக்கு என்ன வரும் ஓகேங்களா மூணு யூனிட் ஏ வந்து நிரப்பும் அதே இது அறுபது பை முப்பது பிக்கு அறுபது யூனிட் இருக்கக்கூடிய தொட்டிய முப்பது நிமிஷத்துல நப்பனா ஒரு நிமிஷத்துல ரெண்டு யூனிட் நப்போம் ஓகேங்களா அறுபது பை முப்பது ரெண்டுமே சேர்த்து எத்தனை யூனிட் வரும் அஞ்சு யூனிட் வரும் ஸோ ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நிமிஷத்தில் அஞ்சு யூனிட் தண்ணியை நிற்போம் அப்போ ஏயும் பியும் சேர்ந்து அறுபது நிமிஷம் இருக்கக்கூடிய தொட்டியை அஞ்சு யூனிட் மேனிக்க நப்பினா எவ்வளோ நேரம் ஆகும் முப்பது நிமிஷம் சாரி பன்னெண்டு நிமிஷம் ஆகும் ஓகேங்களா ஸோ பன்னெண்டு நிமிஷத்தில் ஏயும் பியும் சேர்ந்து அந்த தொட்டியை நீ அப்படின்றது தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு சமாள மறுபடியும் ஒரு விட சொல்லிடுறேன் ஏ வந்து இருபது நிமிஷத்துலையும் பி வந்து முப்பது நிமிஷத்துலையும் தொட்டியை நிரப்பும் சொல்லிட்டாங்க அப்ப தொட்டியோட கொள்ளளவு அப்படின்னு பார்த்தா அறுபது யூனிட் ரெண்டுக்கும் உள்ள நிச்சயமா அப்படின்னு பார்த்தா அறுபது யூனிட் அப்படின்னு எடுத்தாச்சு அறுபது யூனிட் இருக்க தொட்டியை ஏ மட்டும் இருபது நிமிஷத்துல நிரப்புறாங்க அப்ப ஏ ஒரு நிமிஷத்துல எவ்வளவு அப்படின்றது தான் இங்க மூணு யூனிட் அறுபது பை இருபது மூணு யூனிட்ஸ்

a system can filled by a tap in 4 hours while it can be emptied by another tap in 9 hours அதாவது ஒரு தொட்டி இருக்கு அந்த தொட்டிய ஒரு tap வந்து 4 மணி நேரத்துல நிரப்பும் ஓகேங்களா அதே இது இன்னொரு குழாய் இருக்கு அந்த பிள்ளை என்ன பண்ணும் ஒன்பது மணி நேரத்துல அந்த தொட்டியை காலி பண்ணும் தொட்டி இருக்க தண்ணிய புள்ளா காலி பண்ணும் ஓகேங்களா சோ அப்ப நரப்புற தொட்டிக்கு பேரு ஏன்னு வச்சுக்கிறேன் பைப்புக்கு பேரு ஏன்னு வச்சுக்கிறேன் காலி பண்ற பைப்புக்கு பேரு பின்னு வச்சுக்கிறேன் இப்போ ஏ வந்து எவ்வளவு நேரத்துல நிரப்பும் அப்படின்னு பார்த்தா நாலு மணி நேரத்துல நிரப்பும் பி வந்து எவ்வளவு நேரத்துல காலி பண்ணணும் அப்படின்னா ஒன்பது மணி நேரத்துல காலி பண்ணுவோம் ஸோ காலி பண்ணது அப்படின்றதுனால அதாவது எம்டி இருக்குது அப்படின்றதுனால மைனஸ்லாம் வைக்கிறேன் ஓகேங்களா மேல இருக்குது பிளஸ் ஏன்றது நிரப்புது அதனால பிளஸ் கீழே இருக்கிறது காலி பண்ணுது அதனால மைனஸ் இப்ப நாலுக்கும் ஒன்பதுக்கும் மீச்சியமா எடுக்கிறோம் ஒன்பதுக்கு நாளுக்கு காமனா எந்த நம்பருமே கிடையாது இன்ட்டு நாலு முப்பத்தி ஆறு ஸோ இந்த முப்பத்தி ஆறு அப்படின்றத என்னது டோட்டல் ஒர்க் ஓகேங்களா டோட்டல் ஒர்க்கு அப்படின்றது முப்பத்தி ஆறு யூனிட்ஸ் ஓகேங்களா இப்ப இது வந்து நாலு மணி நேரத்துல நிரப்புதா அப்ப ஒரு மணி நேரம் வேலை என்னன்னு கண்டுபிடிக்கலாம் நாலு மணி நேரத்துல முப்பத்தாறு யூனிட்டை யூனிட்ட நிரப்புச்சு அப்படின்னா ஒரு மணி நேரத்துல எத்தனை யூனிட்ட நிரப்பும் முப்பத்தாறு பை நாலு ஒன்பது ஸோ ஏ வந்து ஒன்பது யூனிட் நிரப்பும் ஒரு மணி நேரத்துல ஒன்பது யூனிட் நடக்கும் இது பி வந்து முப்பத்தாறு யூனிட் இருக்கக்கூடிய தொட்டியை ஒம்பது மணி நேரத்துல காலி பண்ணுது அப்ப ஒரு மணி நேரத்துல எவ்வளவு காலி பண்ணும் முப்பத்தி ஆறு பை ஒன்பது நாலு ஓகேங்களா காலி பண்ணது அப்படின்றாலும் மைனஸ் நாலு யூனிட்ஸ் ரெண்டையும் கூட்டி பாப்பா ஏவும் பியும் ரெண்டுமே சேர்ந்து திறந்து விட்டாச்சு அப்போ ரெண்டு மிஷினம் திறந்து விட்டால் ஒன்பது மைனஸ்னால அஞ்சு யூனிட் அஞ்சு யூனிட் ப்ளஸ்ஸில் இருக்கு அப்போ அஞ்சு யூனிட் மேனிக்கி நிரப்ப தான் செய்யும் ஓகேங்களா அடுத்தது என்ன கேட்டுக்கோங்க இவ் போத் த டேப்ஸ் ஆர் ஓப் அண்ட் சைமன் ஸோ ரெண்டு குழாயுமே திறந்து விட்டாச்சு தென் ஆஃப்டர் ஹவு மச் டைம் வில் த கன்சென் கெட் ஃபீல்டு அப்போ இந்த முப்பத்தாறு யூனிட் இருக்கக்கூடிய தொட்டியை ரெண்டும் திறந்து விட்டால் எவ்வளோ நேரத்தில் நிரப்பும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ அப்போ முப்பத்தாறுன்றது டோட்டல் ஒர்க்கு ஃபில் பண்ணக்கூடியது அஞ்சு யூனிட் ஒரு மணி நேரத்துக்கு அப்போ முப்பத்தாறு பை அஞ்சு ஏழு ஏழை முப்பத்தஞ்சு ஒன்று பை அஞ்சு ஸோ அப்படின்றது தான் ஆன்சரு இது சொல்றது டைம்ல சொல்றதுனால அறுபது நிமிஷம் அப்படின்றத சொல்லணும் ஸோ அப்போ இதை மாற்றணும் கீழே அறுபதாம் மாத்தணும் எதாவது பன்னெண்டாவில் மாறும் இப்போ மேலையும் பன்னெண்டாவில் ஸோ ஏழு இன்ட்டு பன்னெண்டு பை ஓகேங்களா ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஏழு மணி நேரம் பன்னெண்டு நிமிஷம் ஓகேங்களா ஸோ இந்த தொட்டியை ரெண்டு குழாயும் திறந்து விட்டா ஏழு மணி நேரம் பன்னெண்டு நிமிஷத்தில் நிரப்பலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் திறமைக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சு கீழே கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் தினந்தோறும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு டாப் டாப்பிக்கும் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக அடுத்தடுத்த டாப்பிக்கே அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக சப்ளை பண்ணுங்கள் அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ்